மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பற்றி ஒரு வினா எழுப்பப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்ட தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கேள்வியை நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு மத்திய அமைச்சர் மாண்புமிகு பெட்ரோலியத்துறை அமைச்சர் மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். தமிழகத்தில் மீத்தேன் திட்டம் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை, 7 ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, அதில் 2 ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களோடு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது, இந்த திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது, தமிழ்நாட்டிற்கு மேலும் 23 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, பெட்ரோலியம் மற்றும் மைனிங் லைசன்ஸ் தமிழக அரசிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது என்று கூறியிருக்கிறார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படாது என்ற ஒரு கொள்கை முடிவினை இந்த அரசு எடுக்க வேண்டும், அதுவும் இந்த கூட்டத்தொடரில் எடுத்திட வேண்டும். எனவே இதற்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக இந்த கூட்டத்தொடரிலேயே ஒரு கொள்கை முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். சட்டமன்ற அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பற்றி நாடாளுமன்றத்திலே மத்திய அமைச்சர் கூறியதாக சொல்லியிருக்கிறார்கள். அதை நாங்களும் ஒத்துக்கொள்கிறோம். நாங்களும் ஏற்கனவே நான் என்னுடைய அறிக்கையிலே நம்ம மாண்புமிகு உறுப்பினர்கள் கேட்டபோது நான் சொல்லியிருக்கிறேன், மத்திய அரசாங்கம் புதிய கொள்கை, அந்த ஹெல்ப் என்ற புதிய கொள்கையின்படி ஒற்றை லைசன்ஸ் என்ற முறைப்படி மத்திய அரசாங்கம் ஏலம் விட்டு விடுகிறார்கள். அதே ஏலம் எடுக்கின்றவர்கள் ஒப்பந்தம் மத்திய அரசாங்கம் நிறுவனத்திடம் போட்டுக்கொள்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல் அவர்கள் கொடுத்துருக்கலாம், ஆனால் மத்திய அரசாங்கத்திடம் அவர்கள் ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் அவர்கள் தமிழகத்தினுடைய நிலப்பரப்பிலே அந்த திட்டத்தை தொடங்க வேண்டுமென்றாலும், ஆய்வு செய்ய வேண்டுமென்றாலும், உற்பத்தி செய்ய வேண்டுமென்றாலும் தமிழக அரசினுடைய அந்த 5 சப்கிளாஸ் 1 விதியின்படி தமிழக அரசினுடைய அனுமதியை கண்டிப்பாக பெற்றே தீர வேண்டும். அந்த அனுமதி விண்ணப்பங்கள் இப்போது மத்திய அரசாங்கம் தற்போது எடுக்கப்பட்டிருக்க அந்த ஏலத்தில் எடுத்திருக்கிறார்கள், விண்ணப்பங்கள் அளித்திருக்கிறார்கள். அந்த விண்ணப்பத்தின் மீது இதுவரைக்கும் தமிழக அரசு எந்தவித முடிவும் தெரிவிக்கவில்லை. ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்திலே ஒப்பு அளிக்கப்பட்டு அது விவசாயிகளுடைய எதிர்ப்பின் காரணமாக அன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் வல்லுநர் குழுவை அமைத்து அந்த வல்லுநர் குழுவினுடைய பரிந்துரையை ஏற்று அன்றைக்கு அளிக்கப்பட்ட அந்த ஒப்பந்தத்துக்கான அனுமதியை ரத்து செய்த அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. அதே கொள்கையை தான் இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் விண்ணப்பங்களை அளித்திருந்தாலும் விவசாயிகளுடைய எதிர்ப்பு கண்டிப்பாக சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற அந்த திட்டத்தை கண்டிப்பாக மீண்டும் ஒரு முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து அம்மா அவர்கள் எப்படி வல்லுநர் குழுவை அமைத்து அதனுடைய சாதக பாதகங்களை ஆராய்ந்து எப்படி அதை நிராகரித்தார்களோ அதே வழிமுறையை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு எடுக்கும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லாத ஒன்றை இருப்பதை போடு மக்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி கொண்டு போராட்டங்கள் நடத்தினால் அதற்கு இந்த அரசு பொறுப்பாகாது. உயர்நீதிமன்றமே தெளிவாக கேள்வி கேட்டிருக்கிறது. தமிழக அரசுமே இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற போது நீங்கள் எதற்கு போராட்டம் செய்கிறீர்கள் என்று உயர்நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் அரசு தெளிவாக சொல்லிவிட்டது, ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எந்த ரூபத்திலும் எந்த நிலையிலும் வந்தாலும் தமிழக அரசு அதற்கு அனுமதி அளிக்காது என்று தெள்ள தெளிவாக நாங்கள் சொல்லிவிட்டோம். உயர்நீதிமன்றமும் கேள்வி கேட்டுவிட்டது. தமிழக அரசு இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற போது எதற்காக போராட்டங்களை செய்கிறது என்று கேள்வி விட்டுவிட்டது. அதையும் மீறி நாங்கள் ஹைட்ரோ கார்பன் வந்துவிட்டது என்று மக்கள் அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக அரசியலுக்காக நடத்தப்படுற போராட்டத்திற்கு நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. அதே போன்று மத்திய அரசாங்கத்திலே நேற்று நாடாளுமன்றத்திலே சொல்வதாக சொல்றேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மத்திய அரசாங்கம் அந்த புதிய ஏல கொள்கையின்படி ஏலம் விடுகிறது, யாரையும் கேட்பதில்லை. இந்தியா முழுவதும், பொதுவாக தமிழகம் இல்லை, இந்தியா முழுவதும் எங்கெங்கெல்லாம் இந்த கனிம நிறங்கள்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் கண்டறிவித்து அதை அவர்கள் வெப்சைட்டில் போட்டுறாங்க. அதை பார்த்து யார் அதை எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை மனு விண்ணப்பத்தை அளிப்பதன் மூலம் அதை பொது ஏலத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கு ஒற்றை உரிமையின்படி அவர்களுக்கு அதை வழங்குகிறது. அதே அவரோட ஒப்பந்தம் ஏற்றுக்கொடுக்கிறார். ஆனால் அந்தந்த சம்பந்தப்பட்ட மாநிலத்தினுடைய நமக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. என்னதான் நீங்கள் கொள்கை முடிவு எடுத்தாலும் சட்டத்தில் இடமில்லாமல் யாரையும் எந்த தொழிலையும் நீங்கள் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்று சொல்ல முடியாது.
சட்டத்தில் நமக்கு இடம் இருக்க வேண்டும். நமக்கு தெளிவாக அந்த சட்டத்திலே நமக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட மாநில அரசினுடைய அந்த விதி 5 சப்கிளாஸ் 1 படி அனுமதியை பெறாமல் மாநில நலப்பரப்பிலே இந்த திட்டத்தை ஆரம்பிக்க கூடாது, முடியாது என்பது தெளிவாக இருக்கிறது. இதுக்கு மேல் வெறும் கொள்கை முடிவு எடுத்து என்ன பண்ண போறோம்? நமக்கு சட்டத்திலே தெளிவாக நமக்கு உரிமை இருக்கிறது, அதையும் மீறி அவர்கள் செய்தால் அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுப்பதற்கும் அரசுக்கு உரிமை இருக்கிறது. உறுப்பினர் ஐ பெரியசாமி, குடிநீர் பிரச்சனை பற்றி கேட்கிறீர்கள் என்று தெரிகிறது. இதே பொருள் குறித்து மாண்பு உறுப்பினர்கள் சக்கரபாணி, செந்தில்குமார், ஆண்டியம்பலம் 55 விதியின்களை அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் தொடர்ந்து அமைச்சருடைய கவனத்தை ஈர்க்கலாம். காவேரி கூட்டுக்குடியிருப்பு திட்டத்தின் மூலமாக 3 திட்டங்கள் அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காமராஜர் சாகர் அணையிலிருந்து திண்டுக்கலுக்கு மொத்த குடிநீர் நீர் ஏறத்தாழ புதிய பைப் லைன் மாற்றப்பட்டு இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. 60 காலமாக ஆத்தூர் ஊராட்சி, நம்முடைய வக்கம்பட்டி ஊராட்சி, பிள்ளையார்நத்தம், புத்தளிப்பட்டி ஊராட்சி, இவையெல்லாம் ஆத்தூர் நம்முடைய காமராஜர் சாகரிலிருந்து திண்டுக்கலுக்கு வருகின்ற வழியில் தான் அதிலே பொன்மாந்துரை கிராமம் உட்பட 5 ஊராட்சிகளும் அந்த தண்ணீரை பெற்று வந்தார்கள். இன்றைக்கு புதிய பைப் லைன் மாற்றப்பட்டவுடன் அந்த தண்ணீர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த 5 ஊராட்சிகளும் முழுமையாக வேஸ்டைட் வில்லேஜஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்றை நான் இந்த அவையிலே மண்பு அமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கடந்த 3 காலமாக ஃபேஸ் 1 வந்து 24 MLD வருது, ஃபேஸ் 2 வந்து 13 MLD வருது, அதே மாதிரி நத்தம் கூட்டுக்குடியின் திட்டத்தில் 35 MLD வருது, ஆக மொத்தம் 70 MLDக்கு மேலே வருது. முழுமையாக பார்த்தால் ஏறத்தாழ ஒரு 13 MLD தண்ணீர் இன்றைக்கு வீணடிக்கப்படுகிறது. அதைத்தான் கேட்டேன். மாண்பு அமைச்சர் அவர்கள் குடிநீருக்காக கூட்டத்தை கூட்டிய நேரத்தில் நீங்கள் அந்த வீணாகக்கூடிய தண்ணீர் 2 MLD தான் வேணும் ஆத்தூருக்கு, அதே மாதிரி ஒட்டந்தரத்துக்கு ஒரு 5 MLD இருந்தால் போதும். இந்த தண்ணீரை வழங்குவதற்கு ஆத்தூர், ஒட்டஞ்சத்திரம் எல்லா தொகுதிக்கும், 7 தொகுதிக்கு வழங்குவதற்கு போதுமான தண்ணீர் இருக்கிறது. வழங்குவதற்கு அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா என்பதை அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு மற்றும் 2 தீர்மானங்கள் மாவட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 4 உறுப்பினர்கள் இதை கொடுத்துள்ளார்கள். பொதுவாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மழை பொழிவு குறைவாக பெய்யக்கூடிய மாவட்டம் எப்பொழுதுமே திண்டுக்கல் மாவட்டம். அது கொடைக்கானல் பகுதியில் எப்பவுமே மழை பொழிவு இருக்கும், அதுக்கப்புறம் மற்ற பகுதிகளெலாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இருந்தாலும் கூட பல்வேறு திட்டங்கள் மூலமாக குடிநீர் விநியோகப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மாண்புமிகு மாவட்டத்துடைய அமைச்சர், வனத்துறை அமைச்சரும் இதுக்கு தனியாகவே ஒரு முதலமைச்சரை சொல்லி ஒரு கூட்டத்தை போட்டு பல்வேறு நிதிகள் வேணும்னு சொல்லி கேட்டு பெற்று அவர் தனி ஆய்வுக் கூட்டமெல்லாம் நடத்தி பல்வேறு நிதியை பெற்று அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் மாநகராட்சி, 3 நகராட்சிகள், 23 பேரூராட்சிகள் மற்றும் 14 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 3779 குடியிருப்புகள் உள்ளன. இம்மாவட்டத்தில் சராசரி மழையளவு 930 மில்லிமீட்டர் ஆகும். சென்ற ஆண்டு 31/12/2018 வரை பெய்த மழையளவு 800 மில்லிமீட்டர் ஆகும். இது வழக்கமாக பெய்யக்கூடிய மழையளவை விட 130 மில்லிமீட்டர் குறைவு. திண்டுக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் மூலம் 35 கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் 33 மில்லியன் லிட்டர் குடிநீர் சுமார் 13 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் வழங்கப்படுகிறது. தற்போது மேற்கண்ட 35 கூட்டு குடிநீர் திட்டங்களில் காவிரி ஆறு, நங்காச்சியார், காமராஜர் அணை, திறந்தவெளி கிணறு மற்றும் ஆழ்துளை கிணறுகள் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. 16 கூட்டுக்குண்டு திட்டங்களில் நீர் ஆதாரம் மிகவும் குறைந்து விட்டபடியால் தற்போது பொதுமக்களுக்கு வரையறுக்கப்பட்ட குடிநீர் வழங்க இயலவில்லை. இதன் பொருட்டு நீர் ஆதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த கூட்டுக்குண்டு திட்டங்களில் மாநில பேரிடர் மேலாண்மை நிதியின் கீழ் 4 கோடி 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்தல், ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள ஆழ்துறை கிணறுகள் சுத்தப்படுத்துதல் மற்றும் ஆழப்படுத்துதல், மின் மோட்டார்கள் திறனை அதிகரித்தல் உள்ளிட்ட 54 கூடுதல் நீர் ஆதார பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 4 வரையில் 43 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. வயது முதிர்ந்த கூட்டுக்குடிநீர் திட்டங்களை புதுப்பிக்கும் திட்டத்தின் கீழ் 2018-19 ஆண்டில் திண்டுக்கல் மாவட்டத்திலே
148,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் பைப் லைன் மற்றும் மாற்றுப் பணிகள், அதிக திறன் கொண்ட பம்ப் செட் மாற்றுதல் உள்ளிட்ட புதுப்பிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 3 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மாவட்ட கனிம வளங்கள் அறக்கட்டளை நிதியின் மூலம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தால் பராமரிக்கப்படும் 12 கூட்டு குடிநீர் திட்டங்களில் 8,66,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நீர் ஆதாரங்களை மேம்படுத்தும் 14 பணிகள் 2019 எடுக்கப்பட்டு முன்னேற்றத்தில் உள்ளது. வேடசந்தூர் கூட்டு குடிநீர் திட்டத்தில் எஞ்சிய பணிகள் ஒட்டந்தத்திரம் ஒன்றியத்தைச் சேர்ந்த 150 குடியிருப்புக்கான காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில், தற்சமயம் 150 குடியிருப்புக்கான குழாய்கள் சாலை விரிவாக்கம் போன்ற பணிகளால் இந்த குழாய்கள் சேதமடைந்து சுமார் 41 குடியிருப்புகளுக்கு குடிநீர் வழங்க இயலாத நிலை உள்ளது. இதனை சரி செய்யும் பொருட்டு வறட்சி நிவாரண பணியின் கீழ் 27,00,000 ரூபாய் மதிப்பில் அனைத்து பணிகளும் 9/2019 முடித்து வரையறுக்கப்பட்ட பாதுகாப்பட்ட குடிநீர் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஒட்டஞ்சத்திரம் ஒன்றியத்தைச் சேர்ந்த 101 குடியிருப்புக்கான காவிரி கூட்டுக்குடி திட்டத்தில் தற்சமயம் குழாய்கள் சாலை விரிவாக்கம் போன்ற பணிகளால் சேதமடைந்து 49 குடியிருப்புக்கு குடிநீர் வழங்காத நிலையுள்ளது. இதனை சரி செய்யும் பொருட்டு மாவட்ட கனிம வள நிதியின் மூலமாக 2,31,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் எடுக்கப்பட்டு அனைத்து பணிகளும் August 2015 முடித்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும். அதேபோல் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியைச் சேர்ந்த 201 குடியிருப்புக்கான காவிரி கூட்டுக்குடி திட்டத்தில் தற்சமயம் சாலை விரிவாக்கம் போன்ற பணிகள், தேசிய நெடுஞ்சாலை பழனி யாத்திரை பக்தர்களுக்கான நடைபாதை போன்ற பணிகளால் குழாய் சேதமடைந்து சுமார் 49 குடியிருப்புக்கு தண்ணீர் வழங்க முடியாத நிலை இருக்கிறது. இதனை சரி செய்யும் பொருட்டு கனிம வள நிதியின் மூலம் 96,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து பணிகளும் இன்றைக்கு முடிக்கும் தருவாயில் இருக்கிறது. அதிகபட்சமாக இன்றைக்கு 8வது மாதத்துக்குள் முடிந்ததாக சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் தண்ணீர் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக்கணும். அதே போல் தற்போது செயலாக்கத்துக்குள்ளே நத்தங்கோட்டு கொண்டு திட்டத்தை பற்றி கேட்டிருந்தீங்க. காவிரி ஆற்றின் நீர் ஆதாரமாக கொண்டு திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நத்தம், நிலக்கோட்டை, அம்மையநாயக்கனூர் ஆகிய 3 பேரூராட்சிகள், 11 ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள 1,276 ஊரக குடியிருப்புக்கு குடிநீர் வழங்கும் திட்டம், 636 கோடி மதிப்பீட்டில் மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் 10/4/2013 சட்டப்பேரவையில் 110 கீழ் அறிவிக்கப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டு சோதனை ஓட்டம் முடிந்து நத்தம், நிலக்கோட்டை, அம்மையநாயக்கனூர் ஆகிய 3 பேரூராட்சிகள் மற்றும் 6 ஊராட்சி ஒன்றியைச் சேர்ந்த 118 ஊரக குடியிருப்புக்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களால் 31/12/2017 என்ற திட்டத்தை துவக்கி வைத்து மக்கள் பயன்பாடு கொண்டு வரப்பட்டிருக்குது. ஆனால் நத்தம் ஒன்றியத்தில் உள்ள பரளிபுதூர், லிங்கவாடி மற்றும் ரெட்டியாப்பட்டி ஊராட்சியில் அமைந்துள்ள 36 மேல்நிலை தொட்டிகளுக்கு தற்சமயம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள மதுரை துவரங்குறிச்சி 4 வழிச்சாலை பணியின் காரணமாக காவிரி கூட்டுக்குடி திட்டம் உடனடியாக வழங்க இயலவில்லை. நத்தம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட தென்பகுதியில் அமைந்துள்ள முடக்கு சாலை 15,000 லிட்டர் தரைமட்ட தொட்டி, வத்திப்பட்டி குடியிருப்பில் 25,000 லிட்டர் தரைமட்ட தொட்டி மற்றும் லிங்கவாடி குடியிருப்பில் 20,000 லிட்டர் தரைமட்ட தொட்டி ஆகியவற்றை புதிதாக தேசிய நெடுஞ்சாலை துறை ஆணையத்தின் மூலமாக சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருவதால் இத்தரைமட்ட தொட்டிகள் முற்றிலும் இடிக்கப்பட்டு குழாய் இணைப்புகள் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து பணிகளும் முடித்து சுமார் 2 காலத்துக்குள் காவிரி குடிநீர் வழங்கப்படும். இந்த பணிகள் தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் செய்யப்பட்டு வருகிறது. எனினும் தற்போது மேலே கூறப்பட்டுள்ள 3 ஊராட்சிகளிலும் ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக போதிய குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆத்தூர் ஒன்றியத்தில் 18 குடியிருப்புகளுக்கு சாலை விரிவாக்கத்தில் பழுதடைந்த குழாய்கள் சரி செய்யப்பட்டு 2 முழுமையாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். மீதமுள்ள ஒட்டஞ்சத்திரம், குஜிலியம்பாறை, ரெட்டியார் சத்திரம், வேடசந்தூர் மற்றும் வடமதுரை ஒன்றியங்களைச் சேர்ந்த 258 குடியிருப்புகளுக்கு 66 கோடி மதிப்பில் திட்டம் எடுத்துக்கொள்ளப்பட்டு காவிரி ஆற்றினை நீராதாரமாக கொண்டு குடிநீர் வழங்கும் வகையில் வடமதுரை ஒன்றியங்களைச் சேர்ந்த 20 குடியிருப்புக்கான குடிநீர் திட்டத்தில் 83% பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. அது மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு நன்றாக தெரியும். அதுலேயும் கூட நம்முடைய துறையில் 2 பிரச்சனை சொல்லியிருக்காங்க, 13 MLD வீணாகப்படுகிறது சொல்லியிருக்காங்க. அதை கண்டிப்பாக அப்படி இருப்பின் கண்டிப்பாக துறை அதிகாரிகள் உடனே ஒரு டீம் அனுப்பி ஆய்வு செய்யப்படும். அவ்வளவு அதிகமான தண்ணி வீணாகிறதுக்கு வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன். இருந்தாலும் கூட உடனடியாக நம்முடைய துறை அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்யப்படும். அதே போல் ஒட்டஞ்சத்திரம், குஜிலியம்பாறை, ரெட்டியார் சத்திரம் மற்றும் வேடசந்தூர் ஒன்றியங்களைச் சேர்ந்த 238 குடியிருப்புகளுக்கு பயன்பெறும் வகையில் 4 குடிநீர் திட்டப் பணிகள், தற்போது 35 விழுக்காடு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. வரும் 2020 பிப்ரவரி மாதத்துக்குள் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு மக்கள் பயனுக்கு கொண்டு வரப்படும். இதனால் இப்பகுதி மக்களுக்கு நாளொன்றுக்கு 4.14 மில்லியன் லிட்டர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் காவிரி ஆற்று குடிநீர் கூடுதலாக வழங்கப்படும்.
மேலும் நத்தம் கூட்டுக்குடி திட்டத்தில் மொத்தம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட குடிநீர் வழங்கப்பட உள்ள கீரனூர், நெய்க்காரம்பட்டி, பேரூராட்சியில் மற்றும் பழனி 136 குடியிருப்புகள், தொப்பம்பட்டி 117 குடியிருப்புகள் ஒன்றியங்களைச் சேர்ந்த 253 ஊரக குடியிருப்புக்கான கூட்டுக்குடி திட்டத்தில் நிர்வாக ஒப்புதல் 10/2/2017 108,80,000 ரூபாய் மதிப்பீட்டுக்கு வழங்கப்பட்டு தற்போது பணிகள் 72 விழுக்காடு முடிக்கப்பட்டு முன்னேற்றுள்ளன. இந்த பணிகள் அனைத்தும் வரும் அக்டோபர் 2019 முடிவரும். இதனால் 282,000 மக்களுக்கு நாளொன்றுக்கு 15.72 மில்லியன் லிட்டர் அளவுக்கு கூடுதலாக குடிநீர் கிடைக்கும். அதே போல் செயலாக்கத்துக்களுக்கும் நகர கூட்டுக்குடி திட்டம், பழனி மற்றும் கொடைக்கானல் நகராட்சிகளுக்கு தனித்தனியே குடிநீர் மேம்பாட்டு திட்டம் மொத்தம் 67,91,00,000 மதிப்பீட்டில் குடிநீர் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இதில் பழனி நகராட்சி குடிநீர் திட்டம் 21.6 கோடியில் முடிக்கப்பட்டு நாளொன்றுக்கு 11 மில்லியன் லிட்டர் குடிநீர் நகராட்சிக்கு வழங்கப்படுகிறது. கொடைக்கானல் நகராட்சியில் 46.31 கோடியில் குடிநீர் திட்டத்தில் 4 வரையில் 88 விழுக்காடு பணிகள் முடிக்கப்பட்டு வரும் நவம்பர் 2019 அனைத்து பணிகளும் முடிக்கப்படும். இவை தவிர வத்தலங்குண்டு பேரூராட்சியில் வடுகப்பட்டி கூட்டுக்குடி திட்டத்தின் கீழ் 21,59,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 30,000 மக்கள் பயன்பெறும் வகையில் குடிநீர் திட்டப் பணிகள் முடிக்கப்பட்டு நாளொன்றுக்கு 1.5 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாநகராட்சி மற்றும் 3 நகராட்சிகள், திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பழனி, கொடைக்கானல் மற்றும் ஒட்டஞ்சத்திரம் நகராட்சியில் நபர் ஒருவருக்கு 83 லிட்டர் முதல் 92 லிட்டர் வரையில் வழங்கப்படுகிறது. இதில் பழனி நகராட்சியில் நபர் ஒருவருக்கு 92 லிட்டர் வீதம் 3 நாட்களுக்கு ஒரு முறையும், கொடைக்கானல் நகராட்சியில் நபர் ஒருவருக்கு 83 லிட்டர் வீதம் 3 நாட்களுக்கு ஒரு முறையும், கொடைக்கானல் நகராட்சியில் 90 லிட்டர் வீதம் 5 நாட்களுக்கு ஒரு முறையும் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாநகராட்சியில் மொத்தமுள்ள 48 வார்டுகளில் 18 வார்டுகள் தினசரி குடிநீரும், மீதமுள்ள 30 வார்டுகளுக்கு 3 நாட்களுக்கு ஒரு முறையும் நபர் ஒருவருக்கு 70 லிட்டர் வீதம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ஆத்தூர் குடிநீர் திட்டத்தில் உட்கட்டமைப்பு இடைவெளி நிதியின் கீழ் ஆத்தூர் அணையின் தென்புறம் 20 கோடி மதிப்பீட்டில் 1.6 TMC நீரினை கூடுதலாக தேக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அண்ணன் உத்தரவுக்கிணங்க நீர்த்தேக்கம் அமைக்கும் பணி முடிவெற்றிருக்கிறது. பழனி நகராட்சியில் பாலாறு, பொருந்தலாறு அணையில் உள்ள நீர் இருப்பின் அடிப்படையில் செப்டம்பர் 15 முறை 3 நாட்களுக்கு ஒரு முறை பொதுமக்களுக்கு குடிநீர் தடையின்றி வழங்க இயலும். மேலும் பழனி நகராட்சியில் கோடைக்கால நீர் தேக்கத்தினை விரிவுபடுத்தும் உள்ளிட்ட குடிநீர் அபிவிருத்தி பணிகள் KFW ஜெர்மன் வங்கி நிதியுதவியுடன் 15 கோடியில் நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் முடிவரும் போது இந்நகராட்சிக்கு நாளொன்றுக்கு நபர்வருக்கு 110 லிட்டர் வீதம் குடிநீர் வழங்க இயலும். ஒட்டஞ்சத்திரம் நகராட்சியில் பரப்பலாறு அணையின் மொத்த உள்ளளவு 90 அடி ஆகும். மேற்படி அணையின் தற்போது 58 அடி தண்ணீர் உள்ளது. அதில் குடிநீர் தேவைக்காக தினசரி 3 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. வறட்சி நிவாரணப் பணிகளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் உத்தரவு கிடங்க ஒட்டஞ்சத்திரம் மற்றும் கொடைக்கால் நகராட்சியில் மொத்தம் 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் 8 பணிகள் எடுக்கப்பட்டு அனைத்து பணிகளும் முன்னேற்றத்தில் உள்ளன. திண்டுக்கல் மாநகராட்சி ஜப்பான் கூட்டுறவு இணைய நிதியின் கீழ் புதிய குடிநீர் அபிவிருத்தி திட்டம் 70,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 4 மேல்நிலை நீர்த்தக்க தொட்டிகள், 234 கிலோமீட்டர் நீளத்துக்கு பயிர்மான குழாய்கள், 21.8 கிலோமீட்டர் நீளத்துக்கு பிரதான குழாய் பதிக்கும் பணி மற்றும் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளிட்ட பணிகள் முடிவிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களால் 10/1/2019 பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதே போல் பேரூராட்சிகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மொத்தமுள்ள 23 பேரூராட்சிகள் 10 கூட்டுக்குடிநீர் திட்டம், 13 தனி கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் உள்ளூர் நீராதங்கள் வாயிலாக நாள்தோறும் 32 மில்லியன் லிட்டர் குடிநீர் பெறப்பட்டு நாளொன்றுக்கு 70 லிட்டர் குடிநீர் மேல் விநியோகப்படுகிறது. ஊரகப் பகுதிகளில் குடிநீர் விநியோகம் திண்டுக்கல் மாவட்டத்தில் குறைந்த அளவில் மழை பெய்துள்ளது. நடப்பாண்டில் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட 14% குறைவாக பெய்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பெய்த மிக குறைந்த மழையினால் ஆறுகள் போதுமான நீர் வரத்து இல்லாததால் திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து நீராதங்கள் நீர் இருப்பு 900 அடியிலிருந்து 1,200 அடிக்கு கீழ் சென்று விட்டது. ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 46 கிராம ஊராட்சி மற்றும் 390 குக்கிராமங்கள் உள்ளன. இங்கு 249,581 மக்கள்தொகை உள்ளனர். இதற்கு 26 கைப்பம்புகள், 376 விசைப்பம்புகள், 336 சிறுமின் விசைப்பம்புகள் மற்றும் மேல்நிலை நீர்த்தி தொட்டிகள் மூலம் கிராமப்பகுதியில் குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளப்படுகிறது. இது தவிர கூட்டுக்குடி திட்டங்கள் மூலம் 196 குக்கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக 89 குடிநீர் திட்ட பணிகளுக்கு 258.48 லட்சம் மதிப்பீட்டில் 218-19 மற்றும் 2018-19 மற்றும் 2019-20 நிதியாண்டில் குடிநீர் பணிகள் மேற்கொள்ள இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி உத்தரவு கிடங்க பணிகள் முடிவுற்று குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி சட்டமன்ற தொகுதியில் 31 கிராம ஊராட்சிகள், 248 குக்கிராமங்கள் உள்ளன. இங்கு 163,239 மக்கள்தொகை உள்ளனர். இங்கு 68 கைப்பம்புகள், 222 விசைப்பம்புகள், 311 சிறுமின் விசைப்பம்புகள் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மூலம் கிராமப்பகுதியில் குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளப்படுகிறது. இது தவிர
கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் 99 குக்கிராமங்கள் குடிநீர் வழங்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக 25 குடிநீர் பணிகளுக்கு 108.64 லட்சம் மதிப்பீட்டில் 2018-19 மற்றும் 2019-20 நிதியாண்டில் குடிநீர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் உத்தரவிட்டு குடிநீர் பணிகள் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஒட்டச்சத்திரம் மற்றும் சட்டமன்ற தொகுதி. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டச்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் 77 கிராம ஊராட்சிகள் மற்றும் 520 குக்கிராமங்கள் உள்ளன. இதற்கு 270,436 மக்கள் தொகை உள்ளனர். இங்கு 236 கை பம்புகள், 214 விசை பம்புகள், 357 சிறு மின்விசை பம்புகள் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மூலம் கிராம பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளப்படுகிறது. இது தவிர கூட்டுக்குண்டு திட்டங்கள் மூலம் 208 குக்கிராமங்கள் குடிநீர் வழங்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக 99 குடிநீர் பணிகளுக்கு 440.65 லட்சம் மதிப்பீட்டில் 2018-19 மற்றும் 2019-20 நிதியாண்டில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் உத்தரவு கிணங்க குடிநீர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பணிகள் முடிவிட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. நத்தம் சட்டமன்ற தொகுதி. திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 27 கிராம ஊராட்சிகள், 296 குக்கிராமங்கள் உள்ளன. இங்கு 191,622 மக்கள் தொகை உள்ளனர். இங்கு 225 கைப்பம்புகள், 421 விசைப்பம்புகள், 613 சிறு மின் விசைப்பம்புகள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மூலம் கிராம பகுதியில் குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளப்படுகிறது. இது தவிர கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் மூலம் 261 குக்கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக 36 குடிநீர் பணிகளும் 159.52 லட்சம் மதிப்பீடு 2018-19 மற்றும் 2019-20 மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் நிதி ஒதுக்கப்பட்டு குடிநீர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு முடிவுற்ற நிலையில் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆகவே இன்றைக்கு மழைப்பொழிவு குறைவாக இருந்தாலும் கூட இவ்வளவு திட்டங்கள் மூலம் இன்றைக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத்தலைவர் மாண்பு உறுப்பினருக்கு சொல்லுங்கள். எல்லா ஒவ்வொரு தொகுதியும் 7 தொகுதிக்கு தனித்தனியாக சொல்லிட்டேன். எவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அண்ணன் அவர் உத்தரவு கிணங்க இன்றைக்கு எவ்வளவு நிதி கூடுதலாக ஒதுக்கியிருக்காரு, அதே போல் மானிட்டர் ஆஃபீஸர் அந்த மாவட்டத்துக்கு போட்டிருக்காரு, எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த என்னென்ன திட்டங்கள் என்ன நிலையில் இருக்குது, எவ்வளவு சதவீதம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக அதை கூடிய அதெல்லாம் முடிக்கப்படும் தெரிவித்துக்கணும். ஆஸ்தேன் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி திருக்கோயில் உள்ள தெப்பக்குளம், அதில் உள்ள அடிமடைகள் எல்லாம் பழுதாகி அசுத்தமான நீரை வெளியேற்ற முடியாத நிலையிலே சீரமைத்து தர கேட்டு ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருந்தேன். அந்த அடிப்படையில் மாண்புமிகு அமைச்சர் அவருடைய அலுவலகத்திலிருந்து உரிய உத்தரவு வழங்கப்பட்டு ஒரு 3 நாட்கள் மட்டும் அதில் டீசல் மோட்டார் பொருத்தி அந்த அசுத்தமான நீரை வெளியேற்றினார். எனவே குளத்தில் உள்ள அடிமடையை சீரமைத்து அந்த ஷட்டரெல்லாம் பழுது பார்த்து அதற்கென்று தனியாக கால்வாய் இருக்கின்றது அடிமடையிலிருந்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கு. அந்த கால்வாய்களெல்லாம் இன்றைக்கு அடைத்து போய் தூர்வாரப்படாமல் இருக்கின்றது. அதை சீரமைத்தால் மட்டும்தான் ஒரு நிரந்தரமாக தீர்வு ஏற்பட்டு காலாகாலமாக அந்த அசுத்தமான குளம் அசுத்தமானால் அந்த தண்ணீரை வெளியேற்ற முடியும். இந்த அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள், குடிமராமரிப்பணி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் அனைத்து நீர்களிலும் தூர்வாரி மழைக்காலங்களில் தண்ணீர் நிரப்புவதற்கு ஆணையிட்டு இந்த ஆண்டு அந்த திட்டத்திற்காக ₹500 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், திருக்கோயிலுள்ள திருக்குளங்கள் அனைத்தும் எல்லாம் தூர்வாரி செப்பனிட ஆணையில் ஏற்பட்டார்கள். அவ்வகையிலே சுசீந்திரம் தானுமலசுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான தெப்பக்குளத்திற்கு பழைய ஆற்றின் சோழை திட்டை அணை மதகு வழியே திருக்கோயில் உள்வரத்துக்கால் வழியாக தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. மேலும் மேற்படி திருக்கோயில் தெப்பக்குளம் கும்பாபிஷேகம் 2004 போதும் மற்றும் 2011 அசுத்த நீர் வெளியேற்றப்பட்டு சகதிகள் தூர்வரப்பட்டு புதிதாக தண்ணீர் நிரப்பப்பட்டது. மேலும் 2011 தெப்ப மண்டபம் மைய மண்டபம் அடித்தளம் சீரமைப்பத்து அலங்கார கைப்பிடி சுவர்கள் அமைத்தல் படிக்கட்டுகளில் பாதுகாப்பு அமைத்தல் போன்ற பணிகளும் செய்யப்பட்டு திருக்குளம் திருப்பணி வேலைகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் குளத்தில் உள்ள பாசைகள் எல்லாம் அவ்வப்போது அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் திருக்குள படிக்கட்டில் உள்ள பாசிகள் அவ்வப்போது சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் தற்போது தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் இத்திருக்குளம் தூர்வார நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் அசுத்த நீர் ஏதும் கலக்காமல் இருப்பதற்கு புதிதாக இரும்பு ஷட்டர் பொறுத்த மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆணையிட்ட அடிப்படையில் மேலும் தண்ணீர் மேலே படிந்துள்ள பாசிகள் மின் மீட்டார் மூலம் வெளியேற்றவும் தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.